फ्रेंड्स நம்ம நிவியா ஃபுட் மேக்கர்ல இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றது அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து ஹோட்டல்ல போய் கண்டிப்பா மஞ்சூரியன் வாங்கி நம்ம சாப்பிட்டுப்போம். அதே டேஸ்ட்லயும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாவும் வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கானது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். பயங்கர நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம ஹோட்டல் டேஸ்ட்லயே நம்ம உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி நீங்க வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல்ல நீங்க பார்க்கறதா இருந்ததுனா நிவியா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கண்டிப்பா மறந்திராம ப்ளீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி மட்டும் இல்லாம நாங்க போடுற அனைத்து ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும். ஓகே இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து ரெசிபியை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோபி மஞ்சூரியன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா எடுத்து கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன பீஸா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சூரியன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பெரிய பெரிய பீஸா இருந்ததுன்னா வேகாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு பவுல்ல இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து மாத்திட்டு இப்ப நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு நம்ம வந்து mix பண்ணி salt எல்லாம் போட்டு mix பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மத்தத நம்ம எல்லாமே ஆட் பண்ணனும். இப்போ நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா pepper தூள் எடுத்துக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் pepper தூளா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதல நம்ம என்ன பொரிச்சதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டோம். லைட்டா தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா mix பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிரணும். அதான் ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி mix பண்ணது கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன காய வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சு சூடாயிச்சு எண்ணெய் வந்து இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வெந்து வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வரும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துறலாம். இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் எல்லாம் போட்டுருக்கதுனால காரமாவும் கூட இருக்கும். சூப்பரா நல்லா மணமா இருக்கு. மிச்சிருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்க பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் இல்லையா. இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு ரெசிபிக்குள்ள போறோம். இப்ப நம்ம தான் மஞ்சூரியன் எப்படி பண்றது. இது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இனி பண்ண போறதும் ரொம்ப ஈஸி தான். அது எல்லாரும் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணு சொல்லி பாக்கலாம். இப்ப நம்ம இந்த மஞ்சூரியன் பண்றதுக்கு நம்ம ஒரு கடாய அடுப்புல வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா சூடு வந்துருச்சு. நம்ம வந்து எடுத்துருக்கேன் அன்னைக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா வந்து சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நான் வந்து பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பூண்டு பல் எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு பல்ல நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா கிண்டி விட்டுறலாம். அடுத்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் ரொம்ப பொடிசு பொடிசா தான் கட் பண்ணிருக்கேன். அப்படி கட் பண்ணாதான் இந்த மஞ்சூரியனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டுட்டு இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா நமக்கு வதங்கி வரட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதல ரெட் chili சாஸ் வந்து பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இப்ப வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு பாருங்க நான் அரை ஸ்பூன் தான் சேர்த்தேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும் அந்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கோங்க ரெட் chili சாஸ் மட்டும் நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் காரமா வேணும் அப்படி நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்கறேன் இது வந்து நல்லா புளிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது நீங்க அடுப்பு வந்து கம்மி பண்ணி வச்சிட்டே பண்ணுங்க அப்பதான் வந்து அடி பிடிச்சலாம் இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் mix பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினாக்க நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த காலிஃப்ளவர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்து இதல கொஞ்சம் தண்ணி mix பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி mix பண்ணிட்டு லைட்டா இப்படி கையில கரைச்சிட்டு நம்ம அதல சேர்த்துக்கணும் இது வந்து எதுக்காக சேக்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கிறதுக்காக தான் இது சேக்கறோம் நாம பாருங்க நான் வந்து கரைச்சிட்டேன் இப்போ நம்ம இது ஃபுல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நமக்கு நல்லா தெரியுது இல்லையா நல்லா mix பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு அந்த பாத்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் பக்கத்துக்கு நமக்கு வந்துச்சு இப்போ நீங்க இதல என்ன பண்ணனும் அப்படினாக்க நம்ம வந்து உள்ள எப்பவுமே உப்பு போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துறோம் இல்லையா நம்ம இதோட வெளியில நம்ம அதுக்கு லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டா இந்த மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம salt சேர்த்துக்கலாம் நிறைய போட கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்புலாம் போட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துறோம் இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா லாஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆனியன் நம்ம சேர்க்க போறோம் இதுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது இந்த வெங்காய தண்டு தான் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பரா கொடுக்கும் லாஸ்ட் நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இது அப்படியே போட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல மணமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஈஸியா வீட்லயே செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம் காலிஃப்ளவர் மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம்னா போதும் மற்றபடி இதெல்லாம் நம்ம டக்குனும் அவங்க சாப்பிட உட்காரும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நமக்கு இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்லா நிறையவே நம்ம ஸ்பிரிங் ஆனியன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற பிளேட்டுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் மாத்தி காட்டுறேன் பாருங்க நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்தியாச்சு எவ்வளோ சூப்பரா நமக்கு கோபி மஞ்சூரியன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா ஹோட்டல்ல எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ரெடி பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியானது எல்லாருமே வீட்டுல நம்ம ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடியது காலிஃபிளவர் வச்சு நம்ம இந்த மாதிரி கோபி மஞ்சூரியன் இன்னைக்கு எப்படி பண்ணிருக்கோம்னு சொல்லி பாத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே பாய்